வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டெக்ஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்லேயும் ஒரு வீடியோ டெக்ஸ்ட்டை பற்றி பார்த்தோம், அது பார்க்கலாம் பாருங்கள். வீடியோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வச்சு நீங்கள் கம்ப்ளீட் ஃபார்முலா கம்ப்ளீட் லிஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு டேரெக்டாக போயிடலாம். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க, கண்டபடி எழுதியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ப்ராப்பராகவே இந்த இது இல்லை கரெக்டுங்களா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஒரு ப்ராப்பரான ஃபார்மெட்டில் மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம், என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஸில் இருக்குது, ஸ்மாலில் இருக்குது, நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஏவிஐங்கிறது ப்ராப்பரில், டி வந்து ஸ்மாலில் இருக்குது, ஹெச்ஏ வந்து கேப்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணி ப்ராப்பராக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ட்ரிம் அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 இது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ட்ரிம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அன்வான்ட் ஸ்பேஸ் எண்டில் இருந்தாலும் சரி, இல்லை பிகினிங்கில் இருந்தாலும் சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பிங்கிலிங் நான் கொடுக்குற பாருங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சரி ப்ராப்பராக அந்த அன்வான்ட் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த டெக்ஸ்ட்டில், அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஈக்குவல் டு டிஆர்ஐஎம் ட்ரிம் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு இது பண்ணது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கு, 2 ஸ்பேஸ் இருந்தால் 3, ஒரு ஸ்பேஸுக்கு மேலே எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் நடுவில் வந்து ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி பிகினிங்கில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ வந்து அதே மாதிரி எண்டில் ஏதாச்சும் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இங்கே இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணி கரெக்டாக இது பண்ணிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அன்வான்ட் ஸ்பேஸை ட்ரிம் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இங்கே பார்த்திங்கன்னா லெட்டர் கேப்ஸு ஸ்மால்ஸ் இதெல்லாம் வந்து மாறி இருக்குங்க. சரவணகுமார் சரா அப்படிங்கிற ஸ்மால்லையும் விஏஆர் இதெல்லாம் வந்து கேப்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸில் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் ஸ்மாலில் மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு பிஆர்ஓ ப்ராப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா. கிளிக் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ப்ராப்பராக வந்து எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆகி ஸ்பேஸ் இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுவும் வந்து ஃபஸ்ட் லெட்டராக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளியராக பார்த்தாவே தெரியும் இது எப்படி இருந்திருக்கு, இது எப்படி மாறி இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸு, மீதி எல்லாம் ஸ்மால். ப்ராப்பராக இப்படி தான் ஒரு டாக்குமெண்ட் எழுதுகிறப்ப எழுதணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து எனக்கு வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வேணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோயர் கேஸ் அப்படிம்பாங்க, LOWER அப்படின்னு கிளிக் பண்ணி டேப் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் லெட்ரு மட்டும் கேப்ஸில் இருந்துச்சு, அதுவும் வந்து இது ஸ்மாலில் மாதிரி ஸ்மாலர் கேஸில் மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டரும் ஸ்மாலர் கேஸில் வந்துருச்சு. சில டைம் பார்த்திங்கன்னா எல்லா லெட்டரும் கேப்ஸில் டைப் பண்ணுற மாதிரி கூட வரலாம். ஸோ அதுக்கு வந்து ஈக்குவல் டு Upper அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை அதை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். ஸோ டேப் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து எல்லாமே ப்ராப்பராக பெரிய லெட்டரில் கேப்ஸில் வந்து வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ வீடியோ பார்த்து நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.